வணக்கம். இன்றைக்கு மருத்துவ பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல வந்து அதிகமாக கொடுத்துட்டோம், எல்லாரும் பார்த்துருக்காங்க, நிறைய பார்த்துருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். மேலும் இன்றைக்கு புதிய ஒரு மருத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கை கால் வலி, மூட்டு வலி, தோள்பட்டை வலி, சதை வலி, நரம்பு தளர்ச்சி, அதே நேரத்தில் மருத்து போகுதல், தூங்கும்போது ஒரு பக்கம் கை வச்சு படுத்துருவாங்க, பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாது, அது ஒரு விஷயம். இருந்தாலும் சிலருக்கு வந்து பேராலிக்ஸ் மாதிரி ஒன்று வரும், அந்த நேரத்தில் கை கால் எல்லாம் செயலிழந்து போகும், ஒரு பக்கம் அதாவது வலது கை வந்ததுன்னா இடது கால் போகும், இடது கை வந்ததுன்னா வலது கால் போகும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த சதைப்பிடிப்பு வலி ஸ்போர்ட்ஸ்மெல்லாம் இருப்பாங்க அதிகமாக, அவங்களுக்கெல்லாம் வந்து தடிக்கு விழும்போது இது மாதிரி எக்கச்சக்கமான மூலிகைகளும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்கங்கே ஃப்ரே பண்ணாக்கா எல்லாமே போயிடும். அந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வகுத்ததும் இயற்கை வைத்தியம், நாட்டு வைத்தியத்தில் சிறப்பான மூலிகை எதுன்னு கேட்டால் அத்தின்னு சொல்லுவாங்க. அத்தி இங்கே வந்து ரெண்டு வகை உண்டு, ஒன்று அத்தி, அத்திக்காய், அத்தி மரம், அத்திப்பழம், அத்திப்பட்டை, அத்தி வேர், அது இன்னொன்று பேச்சு இலன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். அதே நேரத்தில் அதுக்கு ஒரு பேரும் உண்டு, என்ன பேர் உண்டுன்னா பேயத்தி அப்படின்வாங்க. இன்றைக்கு வந்து நிறைய வாழையில பேப்பரில் எல்லாமே சாப்பிட்றோம், அந்த மாதிரி அந்த காலத்தில் சாப்பிடக்கூடிய இலை வந்து எதுன்னு கேட்டால் இந்த பேச்சு இலன்னு சொல்லக்கூடிய பேய் அத்தி. இது அத்திப்பழம் மாதிரியே தான் காய்கள் இருக்கும், பட் ஆனால் அந்த காய்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வந்து வேற ஒரு மருத்துவம். ஆனால் நம்ம இப்போ சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் வலி, கை கால் வலி, மூட்டு வலி, தோள்பட்டை வலி, சதை வலி, சதைப்பிடிப்பு, அந்த வலியை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியான எளிய வழி முறைகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அதை இரவில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரத்துங்களில் சுடுதண்ணி நல்லா காய வச்சு இந்த இலையை வந்து ஒரு மூணு இலை நாலு இலை போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா, உடம்புக்கு ஊற்றிட்டு வந்தாங்கன்னா அந்த வலியெல்லாம் போகும். இதுவரை இந்த மருத்துவத்தை வந்து ரொம்ப பேர் கையாள மாட்டாங்க, அந்த காலகட்டத்தில் போர் வீரர்கள்லாம் அதிகமாக இதை யூஸ் பண்ணுறது இந்த இலையைத்தான். ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் தேடுறாங்க, கிடைக்கல, வழி இல்லைங்கிறாங்க, வசதி படைத்தவர்கள் மருந்து வாங்குவாங்க, வசதி இல்லாதவர்களுக்காக தான் இந்த எளிய முறை இந்த இலை. இது வந்து பேயத்தின்னு சொல்லக்கூடிய பேச்சு இலைன்னு சொல்லக்கூடிய இந்த இலை. இந்த இலையை வந்து ரெண்டு இலை போதும், ஒரு ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து உடம்புல ஊற்றுனாங்கன்னா இந்த தோள்பட்டை வலி, சதை வலி, தரம்பு, நரம்பு பிடிப்பிடிப்பு எல்லாமே போகும், சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூட்டு வலியில் மெதுவாக தண்ணி ஊற்றி கை கால் ஊதுறினாங்கன்னா நல்லா ஃப்ரீயாகிடும், நல்லா இருக்கும் உடம்பு. இந்த பேயத்தி, பேச்சு இலன்னு சொல்லக்கூடிய இந்த பேயத்தி, இதோடைய காய்கள்லாம் பார்த்தா அத்திக்காயம் அப்படியே இருக்கும், அப்படியே டிட்டோ இதுதான். இந்த காய்கள்லாம் வந்து அருமையான ஒரு மருந்து. இது நம்ம சாதா பெரிய மரம் அத்திக்கு, இது வந்து செடி அத்தி தான், அவ்வளோதான். இது இந்த காய்கள்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆறாத ரணம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, இந்த பழத்தை வந்து ஒரு காயை வந்து எடுத்து நல்லா மையாக அரைக்கணும், நல்லா அரைச்சி எப்படியாப்பட்ட ஆறாத புண்ணுக்கும் இதை தடவுனா இமீடியட்டாக ஆறிடும், ஒன்று இது ஒன்று. இன்னொன்று, அதே நேரத்தில் நம்ம பாடியில் வந்து உடலுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி ஒன்றுனா, இதனுடைய பழம் ஒன்று எடுத்துட்டு அத்திப்பழம் என்ன பண்ணுவோம், நெசுக்கி வச்சு இது பண்ணுவோம், அதே மாதிரி பண்ணி இதை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு தேன் ஊற்றி அப்படியே குழைச்சி அண்ணாக்களை தடவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது. இந்த வந்து ரொம்ப பேர் வந்து கையாள மாட்டாங்க, சித்திர பெருமக்கள் வந்து தான் அந்த காலத்தில் பண்ணாங்க, இந்த காலத்தில் வந்து பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல, பட் வந்து இது வந்து அருமையாக பண்ணலாம். இது இதனுடைய மருத்துவ பயன் அது, இது எண்ணற்ற பயன்கள்லாம் சொல்லலாம். அதே நேரத்தில் இதனுடைய அத்தி காய் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கேன்சருக்கு குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த காய்க்கு உண்டு. ஏன்னா இதை வந்து இது மருத்துவ பயன்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப வந்து தெளிவாக இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்து பயனடைகிறாங்க. ஆனால் இந்த பழத்தை வந்து பக்குவமான முறையில் கையாளணும். இதை வந்து நாங்கள் நாட்டு வைத்தியர்ன்றோம், நாங்கள் வந்து இயற்கை வைத்தியன்றதெல்லாம் நாங்கள் சொல்லிடுறோம். இதை பயன்படுத்தணும்னா அப்படின்னாக்கா நல்ல ஒரு மருத்துவர் அணுகி அதனுடைய பயனை கேட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க, நாங்கள் அதுக்கு உண்டான இது பண்ணி தர்றோம். புரியுதுங்களா? மருத்துவரை அணுகாமல் எதுவும் செய்யாதீங்க. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.